எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரிநேத்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது என்ன வெஜ் சிக்கன் பாக்குறீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் வச்சு ஆனா நான்வெஜோட டேஸ்ட்ல இருக்க ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. வெஜ் சிக்கன் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன், 5 to 6 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கு அப்புறம் அதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நாம எடுத்து வச்சிருக்க சோயாபீன்ஸை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலரா சோயாபீன்ஸ் எப்படி சுடுதண்ணில போட்டு எடுத்து வைப்போமோ அந்த ப்ராசஸ் தாங்க இது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சோயாபீன்ஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் நம்ம பில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் கொஞ்சமா உப்பு சேர்த்து அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நாம சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்க சோயாபீன்ஸ நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா எந்த வாட்டரும் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அத ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம். த்ரிநேத்ரா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த சோயாபீன்ஸ் கூட 1 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். சோயாபீன்ஸும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு, உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோயாபீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வெஜிடேரியன் சிக்கனுக்கு தேவையான ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளார் எடுத்திருக்கேன். அடுத்தது தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ் பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல பேட்டர் ரெடி பண்றதுக்கு நாம எடுத்து வச்சிருந்த கடலை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃபிளார் அதெல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நாம எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு திக்கான பேட்டராவே ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்க பீன்ஸை இப்போ ஹீட்டான ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இது ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் 1-5 செகண்ட் மாதிரி நம்ம ஆயில்ல வச்சுட்டு எடுத்தா போதும். இப்போ வெளியே எடுத்துடலாம். நாம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சோயாபீன்ஸ் உருளைக்கிழங்கு மிக்சரை ஒரு அளவுக்கு பெரிய சைஸ் உருண்டையா எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நடுவுல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பீன்ஸ வச்சு லெக் பீஸ் ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம். மேல கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரியும் கீழே வர வர தின்னா இருக்க மாதிரியும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். மேல ஓரளவுக்கு திக்கா இருக்க மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. அடுத்தது கீழையும் பீன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி இந்த அளவுக்கு ஷேப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா சோயாபீன்ஸையும் இந்த மாதிரி சிக்கன் ஷேப்க்கு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இத ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல டிப் பண்ணிக்கலாம். இது நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பேன்ல ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹீட்டான ஆயிலுக்குள்ள இதை ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜ் சிக்கனையும் இந்த பேட்டர்ல டிப் பண்ணி நம்ம ஆயில்ல போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. 1-6 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்குன்னு, நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ எண்ணெயில இருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான வெஜ் சிக்கன் இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பாக்குறக்கும் சிக்கன் மாதிரியே தான் இருக்கு, இதோட டேஸ்டும் சிக்கன் டேஸ்ட்லயே தான் இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.